ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பண்ணி ரொம்ப நாளாகுது. பார்த்தீங்கன்னா சும்மா இந்த லாக்டவுனில் இந்த இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவும் போட முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் வெளியே போனால் தான் எதனா வண்டியோட ரிவ்யூவும் சரி, எதனா ஹானஸ்டான ரிவ்யூவும் சரி, அப்படி ரிவ்யூ இல்லைனா கூட சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், எதனா ஒரு இடத்த போகிறதா இருக்கட்டும், எதனா காட்ட முடியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம போயின்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நிறைய பேர் இந்த வேவ் டூ பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகினிருக்கு. ஸோ நீங்களும் எல்லோரும் கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள், மெயினாக மாஸ்க் போடுங்க, வெளியே அதிகமாக போகாதீங்க. எதனா ரொம்ப தேவையான காரணம் மட்டும் இருந்தால் மட்டும் வெளியே போங்க, சும்மாலாம் வெளியே போகாதீங்க. ஸோ நம்ம இப்போ ரெஸ்பிரேட்டரி சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோ போட்ட உடனே வரும். இது ஒரு ஆக்ஸார் ஹெல்மெட், ஓகேவா? ஆக்ஸார் ஹெல்மெட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம். இது ஒரு தனியாக நான் ஒரு க்ளவுஸ் வாங்கினது 220க்காக. நம்ம ஹெல்மெட் எடுக்கலாம். ஹெல்மெட் ஆக்ஸார் ஹெல்மெட். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட் பற்றி பண்ணணும்னு நான் நினைக்கல. ஸோ பட் இந்த இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நாம் இப்போ இந்த ஹெல்மெட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஹெல்மெட் மெயினாக எது சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இதோ ஸ்பாய்லர் தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாய்லர் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஸ்பாய்லர் இருந்தால் தான் இப்போ அந்த ஹெல்மெட்டோட லுக்கே அதிகமாக சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இது முதல்ல எந்த ஷாப்பில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மோட்டாக்ஸ் சென்னைன்னு ஒரு ஷாப்பு, அந்த ஷாப்பில் தான் வாங்கணும். இதோ இந்த கார்ட்டூன் மாதிரி ஐ இருக்குல்ல, இதோ இந்த இடத்துல இந்த ஐ, இந்த பக்கம் இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சைடில் கொஞ்சம் ஆக்ஸார் ஹெல்மெட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இந்த சைடில். அது மட்டும் இல்லாமல் அதுதான் எல்லாருக்கும் தெரியும், மேலே கொடுத்துருப்பாங்க ஏர் விண்டு ஓப்பன் பண்ணுறது ஏர் வர்றதுக்காக. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது, இதோ இந்த இடத்துல பிடிச்சி இப்படி தூங்குனீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம இது இப்போ போட்டு பார்க்கலாம். எப்பவுமே இந்த கிளிப்பு ஓப்பன் பண்ணுறது தான் கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்னல இதில் இப்போ ஓப்பன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பழையபடி இப்போ வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ஹெல்மெட்டு. பார்த்தீங்கன்னா டாட் சர்டிஃபைடு ஹெல்மெட்டு, நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கு தருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 220க்கு நல்லாவே மேட்ச் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, நம்ம வண்டியும் ப்ளூ கலர் 220. அந்த 220க்கு ஏற்ற மாதிரி வண்டிக்கும் இதுக்கும் செம்மையாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது மெயினாக இந்த இருக்கிற சுச்சுவேஷனில் முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுங்கள். வேறு யாருக்குனா எதனா ஒரு பொருள் கொடுத்தாலும், அது எதனா வாங்கினாலும் ஃபஸ்ட்டு சானிடைஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வாஷ் பண்ணிக்கோங்க, அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ சரி, நான் இப்போ ஹெல்மெட் பற்றி ரிவ்யூலாம் இல்லை, இது சும்மா ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது சும்மா நான் காட்டினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வைசர் பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த வைசர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வைசர் வரும், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிரர் மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா டிண்டட் வைசரு பாருங்கள். இந்த மாதிரி வைசர்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம ஹெல்மெட் எடுத்து வச்சிடலாம். ஹெல்மெட் பற்றி நிறைய பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் வெளியே போனாலும் சரி, இல்லை கொரோனா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் தாண்டி எங்கே ட்ரிப்பு போகிறதா இருந்தாலும் சரி, எப்போவுமே மெயினாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப மஸ்ட்டு,
ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணா உங்க நல்லதுக்கு தான், உங்க சேஃப்டிக்கு தான். இப்போ நீங்க எவ்வளவுதான், இப்போ நீங்க ஒரு இப்போ நான் ஆல்ரெடி க்ளவுஸோட வீடியோல போட்டிருப்பேன், நீங்க இப்போ நீங்க சாதாரண போய் வீந்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டு வீழ்ந்தா ஒரு அடி இருக்கும், க்ளவுஸ் போடாம வீழ்ந்தா கொஞ்சம் அடி கொஞ்சம் அதிகமா இருக்கும், வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நீங்க ஹெல்மெட் போடாம கொஞ்சம் பெரிய ஆக்சிடென்டா இருந்தாலும், இப்போ நீங்க ஹெல்மெட் போட்டு போய் எங்கன்னா போய் விழுந்துடுறீங்க, எதனா ஒரு ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எதனா ஆகுதுன்னா அந்த மாதிரி டைம்ல வந்து இப்போ ஹெல்மெட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு பெரிய சீரியஸான சுச்சுவேஷனில் போகும். இதே நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணீங்கன்னா அப்படி சீரியஸான சுச்சுவேஷன் இருந்தாலும் உயிர் காப்பாற்றிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மெயினாக ஹெல்மெட் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள், எப்போவுமே விடாதீங்க. நீங்கள் சும்மா வெளியே போனால் கூட யூஸ் பண்ணுங்கள். சும்மா வெறும் இங்கே பக்கத்தில் தான் போகிறேன், சும்மா இங்கே பஜாருக்கு தான் போனோம்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் உங்கள் இஷ்டம்தான். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் லாங்காக போகிறீங்க, எதனா ஊருக்கு போகிறீங்கன்னா மெயினாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இன்னொன்று ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அது என்ன பாக்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஹெல்மெட் இங்கே வச்சிடலாம். ஸோ இது என்னதுன்னு நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து என்னோடய பர்த்டே அப்போ கிஃப்ட் பண்ணான், இதுவரையும் நான் உங்களுக்கு காட்டவே இல்லை இதை, சரி காட்டலான்னு இன்னும் யூஸே பண்ணல நான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம அவெஞ்சர் வண்டி பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு பதிலாக தான் 220 வாங்கியிருக்கோம். அது ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன தான் இருந்தாலும் நம்மளால் வெளியவே போக முடியாது. சரி பார்க்கலாம், இப்போ இந்த இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு மொபைல் ஹோல்டர் தான், எங்கள் அண்ணன் கொடுத்தான். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அண்ணன்கிட்ட கேட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், இதோட லிங்க்கு அமேசானில் தான் வாங்கலாம்னு சொன்னான். மவுண்ட் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டர், இதில் வயரு, அப்புறம் மொபைல் ஹோல்டர், இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 500 கிடைக்கும். 500 பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து ரப்பரு, யூஎஸ்பி ஒயர் கூட இருக்குது, சார்ஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இது ஆகுது. ஸோ நீங்கள் தாராளமாக இது வாங்குறது இருந்தாலும் வாங்கலாம், அது ஏற்ற மாதிரி இதுக்கு மவுண்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கடையில் போனால் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது என்ன தெரிய மாட்டேங்குது சரியா, யாருமே தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கு. மொபைல் ஹோல்டர் பாத்தீங்கன்னா மெயினா எது யூஸ் ஆகும்னா, நீங்க அதிகமாக ட்ரிப் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா, இல்லை அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறீங்க, இல்லை நீங்கள் எப்படி சோலோவாக ரைட் போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா கூட மெயினாக ரொம்ப தாராளமாக யூஸ் ஆகும். மொபைல் ஹோல்டர் பாட்டு நீங்கள் வண்டியில் வச்சுட்டு ஒரு ஃபோன், ஃபோன் இல்லையா, ஒரு ஃபோன் வந்து இப்படி வச்சுட்டு அதில் செட் பண்ணிட்டு நீங்கள் யூஎஸ்பி இல்லை சார்ஜ் பண்ணாலும் அது பண்ணுறதா இருக்கும், எனக்கு அது சரியாக தெரியல. நீங்கள் யூஎஸ்பி சார்ஜ் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படியே ஃபோனில் மேப் போட்டுன்னு நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு டெஸ்டினேஷன் இருந்தால் கூட மேப்பில் பார்த்துன்னு போயிடலாம். ஸோ அவ்வளோதான் இது முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ பண்ணலான்னு எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக நான் செய்வேன், கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் நீங்கள் எதனா சொன்னால் கூட. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு. ஸோ அப்புறமா வேறு என்ன இருக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னாடி செத்தா இது ஹெல்மெட்டு, ஜாக்கெட், க்ளவுஸு, பேகு, இதான் நம்ம எப்போ பார்த்தாலும் ரைடு எங்கன்னா போகணும்னா மெயினாக யூஸ் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எங்கன்னா ரைடு போனால் கூட இந்த மாதிரி ஜாக்கெட் போடுங்க,
அப்படி ரொம்ப அது இது வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் கிடையாது. சீரியஸாக சொல்ல போனால் இது வந்து ஒரு இப்போது ரொம்ப வின்டரான சீசனில் வந்து கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஜாக்கெட் அது. கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஜாக்கெட்டு. அப்புறம் பேக் வந்து சும்மா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரி, எதனா கொஞ்சம் எதனா ஸ்நாக்ஸு, அப்புறமா வேற எதனா க்ளவுஸ், எப்போனா கை வைக்கும் போது க்ளவுஸ் வைக்கிறதுக்கு, அது எல்லாமே பேக்கு வச்சுப்பேன். ஹெல்மெட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாரும் பார்த்து யூஸ் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு RC 200 வாங்கலான்னு இருக்கேன். எப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டடீஸ் முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வந்து எப்போ முடியும்னு தெரில. நம்ம ஸ்டடீஸ் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக வேலூர் ஷோரூமில் போயிட்டு எல்லாமே பேசிட்டு அப்படியே வண்டி எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலாம் டிஸ்லைக் கூட பண்ணிக்கோங்க. பட் ஆனால் டிஸ்லைக் பண்ணுறதுக்கு என்ன காரணம் எதனா ஒரு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ ஓகே, நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன். பாய்.